சினிமா கேஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம். ஆர் கண்ணன் எழுதி இயக்கி என் அவரை தயாரித்து காமெடி கிங் சந்தான நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் பிஸ்கோத். அந்த படம் இப்போ ஓடிடி ரிலீஸ் ஆகும்னு சொல்லி ஒரு தரப்பினர் சோசியல் மீடியாவில் நியூஸை பரப்பிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு பெரிய கம்பெனியும் அதை வாங்கிறதுக்கு ரெடியாக நிற்குது. அண்ட் அவங்க படக்குழு அந்த படத்தை கொடுத்தாங்களா கொடுக்க போவாங்களா இல்லை என்ன திட்டம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஒரு கலந்துரையாடு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்தானம் அவர்கள் முற்றாஞ்சேந்திரனோட ஒரு டாக் போஸ்டர் காமெடி படம் தான் இந்த படமாக இரு வருமானு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. அண்ட் இதோட ட்ரெய்லர் பிகஸ்ட் ரெஸ்பான்ஸை ரசிகர்கள்ட்ட எடுத்திருக்கு. என் பிஸ்கோத்து ட்ரெய்லர் ஒரு மாசான ட்ரெய்லர் அண்ட் காமெடி கூடுதலாக கலந்து செம்மையாக செஞ்சுருக்காங்க. அதில் சில சில டைலாக்ஸை மாற்றினு சொல்லியும் அன்அஃபிஷியலாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது படக்குழுங்கள் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி அண்ட் இந்த சில சில டைலாக்ஸை ட்ரெய்லரில் மாற்றி டப் பண்ணி போட்டுருக்காங்கன்னு சொல்லியும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் படத்தை ரிலீஸ் ஆகத்தான் அது எப்படியான டைலாக்ஸ் என்னது சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் ஜி ஃபைவ் கம்பெனி இதை அஃபிஷியலாக அவங்கள ஓடிடி ரிலீஸ் பண்ணுறதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து. அந்த அமௌண்ட் வந்து இன்னும் படக்குழுனருக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை. அதாவது அந்த படக்குழுனர்களுக்கு இன்னும் இந்த அமௌண்ட் ஒரு சரியான இந்த படத்துக்கான சரியான விலையான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணலை. இப்போ திரையரங்கள் திறக்கப்போகிறோன்னு சொல்லி ஒரு செய்தியில் பலம் வந்து இருக்கிறதுனால 10ஆம் தேதி திறக்கப்போகிறோன்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுனால அவங்க அதை தியேட்டருக்கு கொண்டு வருவாமா அண்ட் ஓடிடி ரிலீஸ் பண்ணுவோமான்னு சொல்லி இன் உத்தியோகபூர்வமாக ரிலீஸ் பண்ணலை. 90% அதை தியேட்டருக்கு கொண்டு தான் படக்குழு பிளான் பண்ணியிருக்காங்களோ அப்போ தான் ஒரு சரியான விலை அண்ட் அவங்களோட திறமைக்கான வரிசை வருமானு சொல்லி எதிர்பார்த்துட்டுருக்காங்க. சிஃபை இந்த ஒரு பெரிய அமௌண்ட்டை கேட்டுக்கிறது பெரிய விஷயம். அண்ட் படக்குழுவினர் என்ன செய்வாங்கன்னு சொல்லி இனி வர காலங்களை தான் பார்ப்போம். அண்ட் இதுபோல் சினிமா செய்திகளை பெற எங்களை சின்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.